வெல்கம் டு பிபாஸ் நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் என்னென்னா, 16 அடி அகலமும் 30 அடி நீளம் கொண்ட இந்த பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 480 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகிற ஒரு 1 BHK மாடல். ஸோ இந்த பிளானையும் பேசிக்காக நம்ம பார்க்குற அந்த 7 விஷயங்கள் பார்த்துருவோம். ஸோ இந்த பிளானில் 2 BHK வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, லாஸ்ட் வீடியோவில் 16:30 2 BHK போட்டிருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸிங் வந்து வடக்கு பார்த்த ஃபேஸிங். ஸோ ரெண்டு கார்னர்ஸ், ஈசானிய மலை அப்புறம் வாயுமலை. ஸோ ஈசானமில் இருக்க வாயுமில் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே ஈசானத்தில் என்ட்ரன்ஸ் வைக்கிறோம், மச்சாச்சு. ஸோ வராண்டா பார்த்திங்கன்னா 8 அடி அகலம், 7 அடி உயரம் இருக்குது. ஸோ நல்லா ஸ்பீசியஸான வராண்டா, நல்லா படி நம்ம நீட்டாக ஏற்றிடலாம் உள்ள. அதேமாரி வாயுமில் பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ் வச்சு ஒரு அட்டாச் பாத்ரூமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ தரலாமா இது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஹால் பார்த்திங்கன்னா 10x14.5 ஒரு நல்ல ஸ்பீசியஸான ஹால். ஸோ அதே மாதிரி கன்னி முல்லையில் ஒரு பெட்ரூம், 10x8.5 ஒரு நல்ல ஒரு ஸ்பீசியஸான பெட்ரூம் இந்த பிளானுக்கு. ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா 5x7 நல்ல ஒரு வென்டிலேஷன் பொருந்திய ஒரு நல்ல கிச்சன். ஸோ ஓடிஎஸ் இந்த அக்னிமலை சார்ந்து விட்டுருக்கோம், எதுக்காகனா இந்த பெட்ரூமுக்கும் இந்த கிச்சனுக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஓடிஎஸ். ஸோ 5x3 ஒரு ஓடிஎஸ் நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ வாசு வைஸ் இது ஓகேவான்னு கேட்டிங்கன்னா, ஸோ 4 கார்னர்ஸுமே பக்காவாக ஓகே. வாயுமலையில் நம்ம டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஈசானத்தில் என்ட்ரன்ஸ், அக்னிமலையில் கிச்சன், கன்னிமலையில் பெட்ரூம். ஸோ வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை. ஸோ வாஸ்து வைஸ் ஓகே, வென்டிலேஷன் வைஸும் ஓகே தான். ஸோ வெராண்டாவிலேருந்து நமக்கு ஹாலும் அதேமாதிரி இந்த பேசேஜ் வழியாகவும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே விண்டோ ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த வெளிச்சம் இந்த பக்கம் வரும். ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா போர்ஷன் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வேணும்னா இங்கே கண்டிப்பாக விண்டோ வச்சே ஆகணும். அதே மாதிரி இந்த பாத்ரூமுக்கும் வென்டிலேஷன் வழியாக இருந்து எடுத்துக்கலாம். அது இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த ஓடிஎஸ் வழியாக நம்ம கிடைக்கும், கிச்சனுக்கும் இந்த ஓடிஎஸ் வழியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பிளானில் போர் பார்த்திங்கன்னா இந்த டயக்னலில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நம்ம போகிறது நல்லது. ஸோ ஈசானம் இந்த டயக்னலில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது, ஓகேங்களா? ஸோ இந்த பிளானுக்கு சம்ப்பு போடலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு இடம் 8x7 இருக்குது, அதனால் நமக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேவையான அளவுக்கு இந்த வெராண்டா போர்ஷனில் முன்னாடியே பிளான் பண்ணி பக்காவாக பண்ணோன்னா தாராளமாக இந்த இடத்துல நம்ம சம்ப் போட்டுக்கலாம். அதே மாதிரி செஃப்டி டேங்க் பார்த்திங்கன்னா, ஸோ கிச்சன் ஏரியா, ஓடிஎஸ் ஏரியா, அதே மாதிரி இந்த பாத்ரூம் ஏரியா கொண்டு வந்து இந்த ஜங்ஷனில் தாராளமாக இங்கே சேர்க்குறது செஃப்டி டேங்க் நல்லது. ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ 2 BHK வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், 1 BHK வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது பிளான் எப்படி, எது பிடிச்சிருக்கு, என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், ஸோ உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கா? ஸோ இந்த பிளாட்டெல்லாம் வச்சு இந்த பிளானை பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். ஸோ முதல் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஈசானமலை, கன்னிமலை, இந்த ரெண்டு கார்னர்ஸுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த ஈசானத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டு, அதாவது புது வீடுக்கு கிடையாது, பழைய வீடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வெட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெட்டு இருந்துச்சுன்னா முதல் நீங்கள் இந்த போர்ஷனை வந்து சேர்க்குறது நல்லது. ஸோ வெட்டு இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பாதிக்கும், செல்வம் குறையும், தனலாபம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிளானில் வந்து நம்ம வீடு என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுருவோம், ஸோ பெட்ரூமுக்காக இந்த மாதிரி இழுத்துருவோம், பட் மேலே பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் வந்து நல்லா கவர் ஆயிரும். ஸோ இது வெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வெட்டு கிடையாது, இது வந்து கரெக்டு. ஏன்னா நம்ம சென்ட்ரிங் வந்து ஃபுல்லாக இழுத்துறோம், இந்த போர்ஷன் இந்த சென்ட்ரிங் போர்ஷன் இல்லாமல் இந்த ஆஃப்செட் மட்டும் இருந்தால் தான் இது வந்து ஒரு தப்பான வாசு குறைவுன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி சென்ட்ரிங் இழுத்து உள்ளே நம்ம ஆஃப்செட் வச்சோன்னா அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா சென்ட்ரிங் மேலே இழுக்கிறதுனால ஈசனமுல கட் ஆகாமல் ஃபுல்லாக கவர் ஆயிடுது, சரிங்களா? சேம் கான்செப்ட் கன்னிமுலையிலையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்டர் பண்ணுறது மொதல் நல்லது, இல்லைனா உங்களுக்கு நேரம் காலம் சுமாராக இருக்கும்போது பயங்கரமாக சஃபர் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இழுவை இருக்கான்னு பாருங்கள், இந்த மாதிரி இழுவை இருந்தால் நல்லது. ஸோ இந்த இடத்துக்குண்டானவர் ராகு. இந்த ராகு வந்து இடம் இப்போ தப்பாக இருக்குது, ராகு வந்து உச்சமாக இருக்கார், நல்ல உங்கள் கிரக நிலைமை நல்ல நிலைமையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது பெருசாக, பட் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், மாற்றுறது நல்லது. அதே மாதிரி ஈசானத்தில் வந்து உங்களுக்கு குரு ஆட்சியாக இருக்குது, இல்லை குரு உச்சமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆப்செட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ வாஸ்து குறைபாடு உங்களை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா, குரு நல்லா இருந்துச்சுன்னா பெருசாக பாதிக்காது, பட் குரு வீக்காக இருந்துச்சுன்னா பயங்கரமாக சஃபர் பண்ணிடும்.
ஸோ எவ்வளோ எவ்வளோ மேலே வந்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ கீழே இறக்கி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வெட்டு இந்த இழுவை அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோங்க. மேஜராக ஈசான முலை கன்னிமுலை அவசியம் பார்த்துக்கோங்க. ஸோ அதர் டூ கார்னர்ஸ் பார்க்க தேவையில்லான்னு கேட்டிங்கன்னா வாய்மூலையில் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. பட் வாய்மூலை கட்டு இழுவை அப்படி இருந்துச்சுன்னா மன ரீதியான குழப்பங்கள் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் அது கவனமாக இருந்துச்சுன்னா சரியாக வந்துடலாம். ஸோ மேஜராக பார்க்க வேண்டியது இதுதான். இந்த ரெண்டு கார்னர்ஸ் பார்த்தாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ அக்னிமுலை பார்த்தீங்கன்னா கட்டு இழுவை இருந்துச்சுன்னா பெண்களுக்கு சிறு சிறு குறைபாடான் வந்துட்டு போகும். ஸோ அதனால் அந்த கார்னர்ஸுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இடம் பர்ச்சேஸ் பண்ணும்போது இல்லை புது இடம் ஏதாவது வாங்கும்போது இந்த இழுவை கட்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ கட்டும்போது இந்த மாதிரி ஆப்சைட் விட்டு கட்டுறாதீங்க. ஆர்கிடெக்டை கொடுக்குறேன்னு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம கொடுக்க வேணாம். ஸோ நல்லா பக்காவாக கார்னர்ஸ் க்ளோஸ் பண்ணி கொடுக்கறது நல்லது. ஸோ பேசிக்கான விஷயங்கள் ப்ளஸ் இந்த ரெண்டு விஷயம் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.